அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஞ்சா விற்பனை குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த புகாரில் வாணியம்பாடியில் மாஜத்த நிர்வாகி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருவர் கைதான நிலையில் மொத்தம் 7 பேர் தற்போது கைதாகியிருக்கிறார்கள். காவல்துறையினருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்ததால் கொலை செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வெங்கடேஷ், இப்போ இந்த வழக்கில் இப்போ மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கூடுதல் தகவல்கள்? அதாவது வந்து காயத்ரி வாணியம்பாடியில் கடந்த 10ஆம் தேதி வசிம் அகரம் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே அன்றே வந்து 2 பேர் கைது செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று முக்கிய குற்றவாளியான டீல் இம்தியாஸ் என்பவர் வந்து சிவகாசியில் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். இந்த நிலையில் நேற்று தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் 6 பேர் சரணடைந்தனர். இந்த நிலையில் மேலும் வந்து 4 பேரை தற்பொழுது போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக தொடர்ந்து இதனுடைய அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கைது செய்யப்பட்ட 4 பேர் தவிர வேறு யாருக்கேனும் இதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறதா? மேலும் இதில் முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குமாரி பகுதியில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை நடந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே கஞ்சா வழக்கு மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மூளை செலவாக செலவு செய்திருந்த என்பவரை வந்து நேற்று சரணடைந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய இருக்கின்றது. நன்றி வெங்கடேசன் இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.